கிறிஸ்மஸ் காலங்கள் என்றாலே பாடல்கள் தான். ஒவ்வொரு நேரமும் நாம் பாடும் பொழுது ஒன்று மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம், அல்லது நாம் சோகத்திலே அமிழ்ந்து போகும்பொழுது மகிழ்ந்து களி கூறும்பொழுது பாடுவோம், சோகத்திலே அமிழ்ந்து போகும்பொழுது பாடல்கள் பிறக்கும். அப்படி பாடல்களின் நேரம்தான் இந்த கிறிஸ்மஸ் நேரம். இட் இஸ் அ பீரியட் ஆஃப் சாங்ஸ். லூக்கா 1:2 4 பாடல்களை நாம் தியானித்திருக்கின்றோம். அதுபோல ஏசாயா தீர்க்கன் 35 ஒரு அருமையான பாடலை நமக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்து வரும்பொழுது நாம் பாடக்கூடிய பாடல். இந்த 35 முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் வரும்பொழுது நடக்கக்கூடிய வல்லமைகளை குறித்ததான பாடல்கள். அடுத்து 5-10 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்த பிறகு நடக்கும் நன்மைகளை குறித்ததான, சலுகைகளை குறித்ததான, பிரிவிலேஜஸை குறித்ததான பாடலாக அது அமைந்திருக்கின்றது. அந்த முதல் 4 வசனத்திலே நாம் 4 வசனத்தை பார்க்கும்பொழுது மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நேற்று இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தீர்களா? மனம் தளர்ந்து சோகத்தோடு காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் தளர்ந்த கைகளை திடப்படுத்துவார். கைகள்லாம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. தளர்ந்த கைகளை திடப்படுத்துவார். 3 வசனத்திலே பார்க்கும்பொழுது தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி, ஸ்ட்ரென்தனிங் தி வீக் ஹேண்ட்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் தி ஃபீபிள் நீஸ் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே தான் 2 வசனத்திலே பாடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் பாடல்கள் பாடும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடுகின்றோம். ஏனென்றால் மனம் தளர்ந்த நேரத்திலே அவர் நமக்கு சோர்வை நீக்குகின்றவராயிருக்கிறார். தொடர்ந்து 5 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கண் பார்வையற்றவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு காது கேளாதவர்கள் செவிகள் திறவுண்டு போகும் என்று சொல்லி, அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் செய்ய போகின்ற வல்லமையுள்ள காரியங்களை குறித்து சொல்லுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே நடப்பதும் இல்லை என்று 9 வசனத்திலே சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காலங்களிலே 10 வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். என்ன அருமையான ஒரு வாக்குதத்தம் இந்த காலை வேளையில, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், ஆண்டவர் நம்மை மீட்பார், ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் வரும்பொழுது சும்மாவே வருவதில்லை. அவர் வரும்பொழுது ஆண்டவர் செய்ய வேண்டியதை, அவர் நினைத்த காரியத்தை, அவர் வெறுமையாய் திரும்புகிறவர் அல்ல, நினைத்த காரியத்தை முடித்து திரும்புகின்ற வார்த்தை, அந்த வார்த்தை உங்களை இன்று பலப்படுத்துவாராக. ஆமேன்.